அந்த டாமினன்ட் எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரீடிங்காக. அதுதான் உல்ஃபு இந்த மாதிரி லெப்போடு பூமா இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த டாமினன்ட் டாகோட ஜீன் வந்து அதெல்லாம் வந்து ஷீப்பை வந்து அட்டாக் பண்ணாமல் தடுக்கும். குட்டியில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்து நிற்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அது மிக்சடா இல்லை ஃபைட்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிட்புல்ல மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹைட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டேனை போட்டிருக்காங்களா செயின் மன்னாடு போட்டிருக்காங்களாங்கிறதெல்லாம் குட்டியில் கண்டுபிடிக்க முடியாது. கார்த்திகேயன், நம்ம சென்னல் பேர் வந்து எம்பரர் புள்ளிகுட்டா கிங்டம். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் லொக்கேட் ஆகும். இது அப்பா, இது அப்பா, அவர் தான் சென்னல் ஓனர். அவர் புள்ளிகுட்டாஸ் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகுட்டா. ஆக்சுவலாக புள்ளிகுட்டாவும் அலங்கு டிஃப்ரெண்ட்டு. புள்ளிகுட்டா தான் வந்து மேஸ்டிஃப், அலங்கு வந்து மேஸ்டிஃப் ப்ரீட் கிடையாது, ரெண்டு வெவ்வேறு. அதே மாதிரி தஞ்சாவூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியம் வந்து அலங்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அது அலங்கு அலங்கு அலங்காக அலங்காக இருக்கலாம், ஆனால் அது வந்து இந்த ப்ரீடு தான், இந்த புள்ளிகுட்டா ப்ரீடு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி இந்த புள்ளிகுட்டா ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியன் மேஸ்டிஃப்னு சொல்லலாம், சிந்து மேஸ்டிஃப்னு சொல்லுவாங்க, பல பேர் இருக்கு இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்து ரீஜன். இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாப்ங்கிறது ரெண்டுக்கும் பொதுவான பகுதி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் சேர்ந்த பகுதியில் இருக்கிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நதிகள் ஓடுறதுனால வளமான பகுதி, அதனால் இந்த ப்ரீடு வந்து அந்த இடத்துல வந்து உருவான ஒரு ப்ரீடு. அதேமாதிரி மற்ற டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேசி சர்டிஃபிகேஷனில் பெடிகிரி வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசி இந்த ப்ரீடு புள்ளிகுட்டாவுக்கு வந்து கேசி ரிஜிஸ்ட்ரேஷனில் இன்னும் ஆட் பண்ணல. அதனால் இது எப்படின்னா லைன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட லைன்ஸ் தாத்தா புள்ளு தாத்தா யார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு நிறைய 10 லைன்ஸுக்கு மேலே இதில் பாப்புலர் லைன்ஸ் இருக்குது. அதேமாதிரி பாப்புலரான லைன்ஸ்ன்னு சொன்னோம்னா மலங்கா சொல்லலாம், கிங் மலங்கா லைன் பாப்புலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிய டைகர் சவுன்வாலா டைகர்னு ஒரு பழைய லைன் இருந்தது. அதேமாதிரி அமர்வீரவாலா டைகர் இருக்குது, தட்டுவாலா டைகர்னு ஒரு லைன் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ அவள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மவுசர், அது ரொம்ப ரேரு, இந்த குட்டி ஒன்று இருக்குது ரெட் மவுசர், அந்த லைன் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து லிசாவோட லைன் லியோ முல்தானி லைன், அதுவும் ஒரு ஃபேமஸ் முல்தானி, ஒரு ஃபேமஸ் டாக். இவன் வந்து பார்த்திங்கன்னா ராஸ், ராஸோட லைன், ராஸ் ராஸ்ன்னு அப்படியே டியூக்கு ராஸ்ன்னு அப்படியே ஒரு மேட் லைன் பேர். அதில் ரொம்ப ராஸோட பையன் ராஸ் லைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு மேஸ்டிஃப் டாக்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் டாக்ஸாக தான் இருந்தது. இப்போ கண்கள்னு ஒரு ப்ரீடு இருந்தால் அதில் கேட்டில் டாக்ஸ் தான், கேட்டில் டாக்ஸ் தான் ஹேர்டர்ஸ், ஷெப்பர்ட் டாக்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனுவலாக வந்து அவங்க மீட் பண்ணி டாக்ஸ்க்கு ஃபைட் வைப்பாங்க. ஃபைட்டாக ரத்தம் இப்போனா ஆன்ஷியன்ட் நடந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு எது டாமினன்ட்னு பார்த்துட்டு ரெசீவ் டாக் செத்தலாம் போகாது, ரத்தம் வராதுட்டு அடங்கி போயிடும். அந்த டாமினன்ட் எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரீடிங்காக. அதுதான் உல்ஃபு இந்த மாதிரி லெப்போடு பூமா இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த டாமினன்ட் டாகோட ஜீன் வந்து அதெல்லாம் வந்து ஷீப்பை வந்து அட்டாக் பண்ணாமல் தடுக்கும். இவன் வந்து இவ்வளோ பெரிய டாகாக இருக்கானே வீட்டில் வளர்க்கலாமா, மெயின்டெனன்ஸு அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இவனை எப்படி சார் வளர்க்கலாமா முடியுமா அப்படி. இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன்ட்ட எல்லா கேர் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க இல்லை, இவன்ட்ட எல்லா கேரக்டருமே இருக்கும். இவனை காட் பண்ணுன்னா மேஸ்டிஃப் டாகோட கேரக்டரே அதுதான். எப்போ காட் பண்ணும், எப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர் யார் அப்படிங்கிறலாம் கண்டுபிடிச்சிருக்கு, கெப்பாசிட்டி இருக்குது. ஆஸ் பர் எவல்யூஷன் ஜெனட்டிக்ஸ்லேயே அது கெப்பாசிட்டி இருக்குது, யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ட்ரைனிங்கிற ஒன்று வந்து இந்த டாக்ஸுக்கு தேவையில்லை. அதே மாதிரி புள்ளிகுட்டா எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக ப்யூர் லைன் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குறது கஷ்டம், நிறைய இப்போ சேல் வராங்க. நார்த்துலேருந்து பப்பீஸை வந்து பப்பி மில்லிங் பண்ணுறாங்க, பப்பீஸை இறக்கி சேல் பண்ணுறாங்க. அப்பா அம்மாவும் ஃபோட்டோ தான் காட்டுவாங்க, அதை நம்பி நீங்கள் செய்ய முடியும். குட்டியில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்து நிற்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அது மிக்சடா இல்லை ஃபைட்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிட்புல்ல மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹைட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டேனை போட்டிருக்காங்களா செயின் மன்னாடு போட்டிருக்காங்களாங்கிறதெல்லாம் குட்டியில் கண்டுபிடிக்க முடியாது. குட்டியில் பெஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் அப்பாவையும் அம்மாவையும் நேரில் போய் பாருங்கள். நேரில் டாக் அவைலபிளாக இல்லைன்னா அங்கே வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பா அம்மா வந்து நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க வச்சுருக்காங்கன்னா அது செலெக்ஷன், எப்படி அப்பா அம்மா எப்படி இருந்தால் குட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்பாவோட ஹைட்டு அம்மாவோட ஹைட்டு இது ரெண்டும் தான் மெயின் க்ரைட்டீரியா. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த கால், இந்த காலோட ஷோல்டர் பிளேடு வரும், ஷோல்டர் பிளேடோட ஹைட்டில் ஃப்ளாட்டு இங்கே தான் அளக்கணும். இந்த நெக்கோட
ஆரம்பத்தில் இங்கே அளவு கரெக்டாக இங்கே தான் அளவு இங்கே வர்றது தான் டாகோட ஹைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப் ரீஜனில் வந்து பார்த்துட்டு டெய்ல் வந்து லோ செட் டெய்ல் இருக்கணும். டெய்ல் வந்து லோ செட்டு இங்கே இருக்கக்கூடாது, கீழே தான் லோ செட். இதுதான் பிரீடு கேரக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் லெக் வந்து தயவு செஞ்சு லெக் வந்து ஒரு இஷ்யூ இருக்கிறது, ஒரு கவு ஒரு பவுடு லெக்ஸோ ஒரு கவு ஹாக் இருக்கிற டாக்ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ஏன்ஷியன் ப்ரீட், இப்போ தான் வந்துட்டுருக்கு. திரும்பவும் அந்த மாதிரி டாக்ஸை நம்ம ப்ரீட் பண்ணும்பொழுது மறுபடியும் சப் குவாலிட்டியான டாக்ஸையும் நம்ம வந்து விலையை விட இந்த டாக்கோட குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அப்பா அம்மா செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நேசல் பிரிட்ஜு. இந்த நேசல் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பல டைம்ஸ் எல்லாம் ஆன்ஷியன் டாக்ஸ் பல டைமில் பல டாக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குது, அதை எப்படி ஓரளவு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நேசல் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இருக்கக்கூடாது, அதாவது ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கக்கூடாது. இந்த தலையும் இந்த மூக்கும் ரைட் ஆங்கிளாக இருக்கக்கூடாது. இப்படி இப்படி செங்குத்தாக பிரிக்கக்கூடாது. அப்படி பிரிச்சதுன்னா பிட்புல், ஷெயின் பெர்னார்டு, டேன் இதில் ஏதோ ஒன்று வந்து மேபி தே ஹவ் கிராஸ்டு சம் 100 இயர்ஸ் பிஃபோராக கூட இருக்கலாம். அதற்கு இப்படி வந்து ஸ்லோப்பிங்காக தான் வரும். நம்ம ராமநாதபுரம் மந்தநாயகி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக வரணுங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்னவுட் நீளமாக இருக்கும், ஸ்னவுட் வந்து நீளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னவுட் வந்து லென்த்தாக இருக்கும், ஸ்னவுட் வந்து லென்த்தாக எப்படி இருக்கும், மேஸ்டிஃப் டைப். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இப்படி மேல் நோக்கியோ ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி இருக்கும், தோடு கீழே வந்து கருப்பு புள்ளி இருக்கும். இதை வந்து ஆன்ஷியன்ட்டு ஸ்ட்ராங் ஜீனோட ஒரு ரெப்ரசன்டேஷன். இது வந்து இந்த மாதிரி தோடு கீழே வந்து பிளாக் கலரில் ஸ்பாட்ஸ் வரும், ஓகேங்களா? இது மேக்ஸிமம் இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பையன், இவனோட பையன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவனோட தாத்தா மாதிரியே அப்படி விழுந்துருக்கு. ராஸ், இவனோட தாத்தா வந்து ராஸ், ஜிகரோட அப்பா, அதே மாதிரியே விழுந்துருக்கு. அவங்க தெரியும் நம்ம பையன் தான் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வந்து மேலு, ஏ வந்து ஃபீமேலு, ஏ வந்து முத்தானியோட கிராண்ட் டாட்ரு, லியோட வந்து லியோட டாட்ரு, சரிங்களா? ஏ வந்து ஹைட் வந்து 32 inches அந்த ஷோல்டர் 32 inches, நல்லா ஒரு மேசி ஃபீமேலு. இவரோட லிட்டர் தான் இப்போ எடுத்தேன், இவருக்கும் ஜிகாருக்கும் பிறந்த லிட்டரு இப்போ எடுத்து சோல்ட் ஆகிட்டு இருக்கு பப்பீஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டை வந்து இவ்வளோ மேசிவாக இருக்குது, நம்மளால் வளர்க்க முடியுமா, நம்ம ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக தயிர் சோறு போட்டு இந்த டாக் வளர்க்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு சார்ஜ் ஆகும். நீங்கள் வந்து லேப் வளர்க்குறீங்கன்னா லேப் வளர்க்குறது மாதிரி ஒரு ஃபீமேல் வளர்க்குறது சொல்கிறேன். ஃபீமேல் நீங்கள் வளர்க்கணும்னா ஒரு லேப் ஃபீமேல் வளர்க்குறதுல ஒரு 1.5 times அந்த காஸ்ட் ஆகும். ஒரு லேபு டாபர் மேனு ப்ளஸ் ஒரு ராட்வீலர் வளர்க்குறதுல 1.5 times அவ்வளோதான் ஆகும். மற்றபடி ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபீடிங் ஆகாது, அந்த அளவு தான் சாப்பிடும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், மேலே மெயின்டெனன்ஸ் அது ஸ்டட்டுங்கிறதுனால மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீடிங் வந்து எக்ஸ்ட்ரா போகும். ஃபீமேல் மாதிரி மேலுக்கு வந்து நியர்லி டபுள் த குவான்டிட்டி மேல் வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன இடங்களில் வந்து கொஞ்சம் வளர்க்க முடியாது. இதுக்குன்னு ஒரு ரன்னிங் ஸ்பேஸு ரஃப்லி அரௌண்ட் ஒரு 500 to 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்துச்சுன்னா டாக் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னா மினிமம் ஸ்பேஸ் இருந்தால் அடாப்டபிள் தான். ஆனால் நல்ல ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து எப்படி வாக்கிங் கூட்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா மேல் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது பாசிபிள், அது ஆளை பொறுத்திருக்கு. நீங்கள் நல்லா நான் டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன், ஆனால் நைட்டு ஒரு 11 o'clock மேலே தான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கொஞ்சம் அனிமல் திருநாயை பார்த்துச்சுன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கும். அதனால் என்னென்னா வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நீங்கள் ஃபிட்டாக பண்ணிக்கணும், அதை கூட்டிகிட்டு போகிறளவு நீங்கள் வந்து கெப்பாசிட்டியாக ஒரு ஃபிட்டாகிடணும், ஆகிதான் தீரணும். நீங்கள் இந்த டாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா நான் அப்படியே சாப்பிட்டு கவுச்சில் படுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த டாக் வளர்த்தா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், உங்கள் பாடி ஃபிட்டாக இருந்தால் தான் டாக் வளர்க்க முடியாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிங் மலங்காவோட டைரக்ட் டாக்டரு. கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் அக்ரஸிவான லைன் தான், அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டான், ரொம்ப ஒரு மாதிரி டெரரான லைனாக நம்மகிட்ட குழந்த மாதிரி தான் இருப்பாள். வெளியிருந்து யாராவது வந்தாங்கன்னா புதுசாக ஆளை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப டெரரைஸ் பண்ணிடுவேன். அதே புள்ளிக்குட்டா ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ற ரொம்ப ஒரு டஃபஸ்ட் திங் வந்து ப்ரீடிங்கு. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு பர்சனாக ஒரு பேஷனேட் பர்சனாக தான் உங்களால் அதை ப்ரீடே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. அதை வந்து ப்ரீடிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக் மாதிரியும் தான் ஒரு 8 to 9 months வந்து ஃபஸ்ட்டு ஹீட் வரும், அந்த ஹீட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது செகண்ட் ஹீட்டு, அதுலேருந்து ஒரு 6 months செகண்ட் ஹீட்டு, அந்த ஹீட்டில் கிராஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து தேர்ட் ஹீட்டில் கிராஸ் பண்ணாக்க பப்பீஸ் நல்லா ஹெவியாக வரும்.
அது ஒரு நார்மல் ரூல். அது அவளை 3rd heat தான் கிராஸ் பண்ணோம். நல்லா பப்பீஸும் நல்லா ஹெவியாக விழுந்துருக்கு. அந்த மாதிரி தான் இவனை 3rd heat கிராஸ் பண்ணுங்கள், நல்லா பப்பீஸ் நல்லா விழும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹீட்டு, இதோட எப்படி சொல்கிறது, இதோட ஹீட்டு எந்த டைமில் கிராஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும். இந்த ஹீட்டு மேஸ்டிவ் அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் இதில் வந்து அந்த ஹீட்டு மெயின்டைன் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேலே சேர்க்கறதுக்கு ஸ்டட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் ஹாவ் இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் விண்டோ இருக்குது. அதே மாதிரி இப்போ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இது பப்பீஸ் ஈல்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 12-13 பப்பீஸ்க்கு 16 போயிருக்கு. மினிமம் வந்து ஒரு 7-8 16 பப்பீஸ் வரைக்கும் இது வந்து ஈல்டு பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிகருக்கும் லிசாவுக்கும் பிறந்த பப்பீஸ் எதை இருந்தது அடிச்சுன்னு 2 பப்பி தான் இருக்குது. பப்பிலாம் அங்கங்கே அப்படியே கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து இந்த 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இது வந்து ஃபீல்டுக்கு வரும். மேக்ஸிமம் பெட்டர் இயர்லி 1 லிட்டர் ஒரு ஃபீமேல்ருந்து எடுத்தால் ஃபீமேல குவாலிட்டி ஆஃப் த லிட்டரும் அதிகமாக இருக்கும், ஃபீமேலும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பப்பீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லா பியூர் லைன் பப்பீஸ் ஜிகர் பார்த்தீங்க இவன் லைனில் வந்து இல்லை எனக்கு பப்பி வேணும் அப்படின்னா டிசிப்ளின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த லிட்டர் அடுத்தது இவன் வந்து ஹீட்டுக்கு வருவா, இன்னொரு ஒன்று லிட்டர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கலாம். இல்லை லிசாவோட லிட்டர் வேணால் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து 11 மந்த் ஆகுது. வந்து ஒரு பப்பி தான் இன்னும் அப் டு 18 மந்த்ஸ் வரைக்கும் க்ரோத் இருக்குது இவளுக்கு. அங்கே பாரு இவன் பேர் வந்து லைலா, ரெட் மவுசரோட கிராண்ட் ஆர்டர். ரெட் மவுசர்னு ஒரு பக்கமான ஒரு டாக், பாகிஸ்தான் டாக், அதோட கிராண்ட் ஆர்டர். ப்ரீடர்ஸ்க்கு நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா வந்து நீங்கள் வந்து எத்திக்கல் ப்ரீடிங் பண்ணுங்கள். மேல் ஃபிமேல் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ப்ரீடு பண்ணி கொடுங்க. வெளியிலேருந்து நார்த்துலேருந்து அப்பா ஃபாதர் மதர் தெரியாத பப்பீஸை தயவு செஞ்சு. ஏன்னா இது நான் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரொம்ப இதை வந்து என்ன பர்சனலாக நிறைய இன்சிடென்ட் ஒரு என்கிட்டயே கேட்டாங்க. ஒரு 20 குட்டி அனுப்புகிறோம், நீங்கள் விற்று கொடுங்க, உங்கள் மேலே காட்டி சேல் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு என்கொயரி வந்தது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஆளே காணாமல் போயிடுவீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீங்கள் கொடுத்துட்டு போகிற ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் ப்ரீட்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக இது தான் புள்ளிக்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டாண்டர்ட் ப்ரீட்ஸை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. அதனால் வந்து நல்லா ஒரிஜினலாக ப்ரீடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தான். ஒரு 100 மாருதிகார் ஓடும் பொழுது, ஒரு BMW போனால், ஒரு ஃபெராரி போனால், என்ன ஒரு இது இருக்குமோ அது கிடைக்கும். நல்ல ப்ரீடு வச்சுருக்கவங்களுக்கு. ஆனால் சப்ஸ்டாண்டர்ட் ப்ரீட்ஸை தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணாதீங்க. நான் ஆஸ் ஏ ஒரு பிரதராக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இதான் என்னோடய ரிக்வஸ்ட். தயவு செஞ்சு புள்ளிக்குட்டா ப்ரீடர்ஸ் வந்து ஒரு எத்திக்கல் ப்ரீடிங்கு, ஒரு சப்ஸ்டாண்டர்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து தயவு செஞ்சு ப்ரீடு பண்ணாதீங்க. பப்பீஸை அப்பா அம்மா உங்ககிட்ட இல்லாததை வெளியிருந்து எடுத்து தயவு செஞ்சு தெரியாததை செய்யாதீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.